எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாயா பஜாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே எங்கள் வீடியோவில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இப்போ க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா ஒரு கட்டு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி அதில் பாதி, சாட் மசாலா ஒரு ஸ்பூன், சுகர், பிளாக் சால்ட், நான் சில்லி மூணு எடுத்திருக்கேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, பூண்டு ஆறு பல், இஞ்சி ஒரு ஒரு இன்ச் பீஸ், ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு ஸ்பூன். இப்போ பிளெண்டரில் புதினா சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி, இதுக்கு தேவையான பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, அப்புறம் சுகர், இதை மட்டும் நாம் அரைச்சிடலாம். இப்போ பிளெண்டரில் தண்ணி விட்டு நைஸாக ஸ்மூத்தாக அரைச்சதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், இதுக்கு பிளாக் சால்ட் போடும்போது தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சாதா உப்பு யூஸ் பண்ணாதீங்க, இதுக்கு பிளாக் சால்ட் போட்டால் தான் கரெக்டாக நாம் வந்து வாங்குகிற டேஸ்ட் மாதிரி கிடைக்கும் நமக்கு. அப்புறம் கடைசியில் சாட் மசாலா, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த ரெண்டு சட்னியும் நாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு கிடையாது. நம்ம எந்த சாட் ஐட்டம்ஸ் பண்ணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம்.